இந்தோனேஷியா தலைநகர் ஜகார்த்தாவுக்கு சென்ற பிரதமர் மன்மோகன் சிங்கிற்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. இரு நாடுகளுக்கும் இடையேயான 6 ஒப்பந்தங்களில் அப்போது கையெழுத்திடப்பட்டது. புருனேயில் நடைபெற்ற ஆசியான் மாநாட்டில் கலந்து கொள்ள பிரதமர் மன்மோகன் சிங் சென்றிருந்தார். அந்த உச்சி மாநாட்டில் கலந்து கொண்ட பின்னர் இந்தோனேஷியா நாட்டுக்கு அவர் சென்றிருந்தார். அதன் பின்னர் அவர் அந்நாட்டு அதிபர் சுசிலா பாம்பாங்குடன் இருதரப்பு உறவுகள் குறித்து பேச்சுவார்த்தை நடத்தினார். இந்தியா இந்தோனேஷியா இடையேயான பொருளாதார பரிமாற்றம், பாதுகாப்பு துறையில் ஒத்துழைப்பு மற்றும் எரிசக்தி துறையில் உடன்பாடு உள்ளிட்ட விவகாரங்கள் குறித்து பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டது. பின்னர் இரு தலைவர்களும் 6 ஒப்பந்தங்களில் கையெழுத்திட்டனர். அதன் பின்னர் பேசிய பிரதமர் மன்மோகன் சிங், பயங்கரவாதத்திற்கு எதிராக போரிடுவதில் இருதரப்பு ஒத்துழைப்பை அதிகரிக்க எங்கள் உறுதியை வலியுறுத்தப் போவதாகவும் சூளுரைத்தார்.